பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உணவு முறைகளை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரியான உணவு முறைகளை பயன்படுத்தும் போது நோயோட தாக்கம் கம்மியாகும், நோயோட வளர்ச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். சரி, அந்த மாதிரியான உணவுகளை இப்போ முழுசாக பார்க்கலாம். இந்த கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கணும். ஒன்று குளிர்ச்சியான கேன்சர், உஷ்ணமான கேன்சர்னு ரெண்டு டைப் இருக்குது. இது வரைக்கும் உலக அளவில் கேன்சர் நோயை உஷ்ணமாகவும் குளிர்ச்சியாகவும் யாருமே பிரிச்சுருக்க மாட்டாங்க. நான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறேன். இப்போது கேன்சரில் உஷ்ணமான கேன்சரை பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போது பொதுவாக கேன்சர் புண்ணு வந்துச்சுனாலே உடம்பெலாம் சூடாகும். அந்த மாதிரி உடம்பெலாம் சூடாகிறதுனால உடம்பு உஷ்ணமாகும், அந்த இடம்லாம் புண்ணாகும், அந்த புண்ணு தான் புற்றாகும். இதுக்கான கேன்சரை பற்றி இப்போ முதல்ல பார்ப்போம். எக்ஸாம்பிளாக லிவரில் கேன்சர் வந்துடுச்சு, கிட்னியில் கேன்சர் வந்துடுச்சு, ஸ்கின்னில் கேன்சர் வந்துடுச்சு, வாயில் கேன்சர் வந்துடுச்சு, இந்த மாதிரியான பகுதிகளெலாம் கேன்சர் வந்துடுச்சு அப்படின்றவங்க எல்லாருமே வந்து உஷ்ணத்தினால வந்த கேன்சர். இவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணுனாக்கா 100%க்கு 100% குளிர்ச்சியான உணவுகளே எடுக்கணும். இவங்க என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் திராட்சை, சாதாரண எந்த ஒரு கெமிக்கலும் போடாத பன்னீர் திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கனாக்கா அந்த கேன்சர் நோய் வந்து கொஞ்சம் கட்டுக்குள் வரும். விதை, பழம், தோல், சதை எல்லாமே சேர்த்து சாப்பிட்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை, மாதுளை பழத்தையும் சாப்பிட அந்த நோயோட தன்மை கம்மியாகும். உடம்புக்கு அதிகமான குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய இளநீர் அந்த வழுக்கையோடு சாப்பிட்ணும். சீசன் கிடைக்கும் போதெல்லாம் நுங்கு சாப்பிட்ணும். உணவு விஷயம் பார்த்திங்கன்னா முல்சித்தா முல்சித்தான்னு சொல்லிட்டு இன்னும் முல்சித்தாவோட வாணிபம் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது. முல்சித்தா மட்டும்தான் அந்த வேலையை பண்ணுமானாக்கா இல்லவே இல்லை. அனைத்து விதமான சீத்தா பழங்களும் அந்த வேலைகளை பண்ணும். அதுக்கு வந்து நம்மளுடைய வீடியோ ஒன்று இருக்குது, அதுக்கான லிங்கை நான் ஐ பட்டனில் கொடுக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கேன். எந்தெந்த சீத்தா பழம்லாம் சாப்பிட்லான்றது டெப்த்தாக இருக்கும். அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். ராம் சீத்தா, நார்மலாக நம்ம இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய சீத்தா, முள் சீத்தா, கருப்பு சீத்தா, இளஞ்சி சிவப்பு சீத்தா, இந்த மாதிரி எல்லா வகையான சீத்தாக்களும் சாப்பிடலாம். அடுத்தது நாட்டு கொய்யாப்பழம் அதிகமாக சாப்பிட்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி பழம் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அதே போல் காய்கறிகளில் நாட்டு காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்ணுங்க. நாட்டு காய்கறினாக்கா எந்தெந்த காய்கறியெல்லாம் முடியும் போது காய் காயின்னு வருதோ அதெல்லாம் நாட்டுக்காய், எந்தெந்த காய்கறியில் முடியும் போது காயின்னு வராமல் இருக்குதோ அதெல்லாம் இங்கிலீஷ் காய்கறி, உடலுக்கு நல்லது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரியான காயின்னு முடியுதோ அதெல்லாம் நாட்டு காய்கறிகள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதை அப்படியே தவிர்த்துட்டு சவு சவு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பீன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ற காய்கறிகள் வந்து இங்கிலீஷ் காய்கறிகள், இதில் 1% கூட மருத்துவத்தன்மை இருக்காது. சரி, உஷ்ணமான கேன்சருக்கான விஷயத்த பார்த்துட்டோம். இப்போ குளிர்ச்சியான கேன்சரை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ரெண்டு ஒன்று பிரெயின் கேன்சர், இன்னொன்று லங்ஸ் கேன்சர். இந்த இடத்துல கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க குளிர்ச்சியான உணவு எடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா இவங்களுக்கு பிரெயினில் கேன்சர் உள்ளவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும். லங்ஸில் கேன்சர் வந்தவங்களுக்கு மூச்சு இறைப்பு ரொம்ப மோசமாக வந்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணணுனாக்கா அப்படியே உஷ்ணத்துக்கு மாறிடணும். இப்போ உஷ்ணமான பழங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்னாச்சி பழம், பப்பாளி பழம், மாம்பழம், அடுத்து வந்து கருப்பு பேச்சம்பழம், இந்த மாதிரியான பழங்களை அதிகமாக எடுத்துக்கணும். குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி தான் குடிக்கணும். எல்லா சமைச்ச உணவுலையும் மிளகுத்தூள் அதிகமாக பயன்படுத்தணும். இந்த மாதிரியான கரெக்டான ஒரு ரூட்டை போட்டு தான் நம்ம ஃபுட்டை எடுக்கணும். குளிர்ச்சியான கேன்சர் உள்ளவங்க ஹீட்டானதை எடுக்கக்கூடாது, ஹீட்டானது குளிர்ச்சியானது எடுக்கக்கூடாது. சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் குளிர்ச்சியும் எடுக்கக்கூடாது, எல்லாரும் ஹீட்டாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபுட்டுன்றது கரெக்டான ஒரு மெயின்டைன் பண்ணோம். அது இல்லாமல் 4th stage அன்கண்டிஷனை வந்து நம்மக்கிட்ட க்யூ ஆனவங்க ஒரு 12-13 பேர் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. யார் யாரெல்லாம் போய் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. பார்த்து சந்தோஷப்படுங்க, மற்றவங்களுக்கு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.